வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கால் பண்ணி கெடுத்துருச்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கெடுத்துரிஞ்சிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் சர்க்கரை நோயை பற்றி பேசலாம். முன்னொரு காலத்தில் வந்துட்டு 50 வயசு தாண்டும் போது தான் சர்க்கரை நோய் இருக்கும், வயசானவங்களுக்கு மட்டும்தான் நோய் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் 25-30 தாண்டும் போதே சர்க்கரை நோய் வந்துடுது. சர்க்கரை நோயை கியூர் பண்ணுன்ற விஷயத்தை தாண்டி அதோட எப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டு பல பேர் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம் இன்னைக்கு. ஓகேம்மா. டயபெட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒன்று காரணம், அடுத்தது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நம்ம உடம்புல 3 தோஷங்கள் இருக்குது, வாத்த தோஷம், பித்த தோஷம், கஃப தோஷம். இந்த 3 தோஷங்கள் தான் என்ன நோய் வர்றதுக்கான காரணங்களாக இருக்குது. இதில் டயபெட்டிஸில் இப்போ சர்க்கரை நோயில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்துட்டு கஃப தோஷம் தான் வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. இந்த கஃப தோஷம் என்ன பண்ணோன்னா உடம்புல வந்து நிறைய கஃபம் அதிகமாகிடுது. அப்படின்னா உடம்புல தேவையற்ற மசில்ஸ் அண்ட் பேட் மசில் ஃபேட்டு டிஷ்யூஸ்லாம் கூட சேர்ந்துட்டு இது போயிட்டு அப்படியே நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷனை வந்து பாதிக்குது. பஸ்தின்னு சொல்லுவாங்க, நம்மளோட கிட்னி யூரினரி பிளாடரும் கிட்னியும் வந்து பாதிக்குது. இதுதான் அப்படியே கொஞ்சம் நாள் கழித்து நீரழிவு நோயாக வந்து நம்மளுக்கு தாக்கப்படுறது. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 50 வயசுக்கு மேலே வந்தது வந்து ஒரு காலகட்டத்தில், இப்போ வந்து வயசு வித்தியாசமே இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கும் வருது, அது ஜுவனைல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கும் இருக்குது. அது வந்து வயசு வந்து இப்போ வந்து 20 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கே எல்லாருக்கும் டயபெட்டிஸ் மேக்ஸிமம் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எக்ஸசிவ் ஸ்வீட் இன்டேக், இன்க்ரீஸ்டு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு சாப்பிட்றது, அது ஒன்று. டே ஸ்லீப் பண்ணுறது, இதுக்கான காசஸ் பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்துட்டு நைட்டில் சரியாக தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கிறது, பகலில் ரொம்ப அதிகமாக தூங்கிறது, பசி தெரியாமலும் அதிகமாக சாப்பிட்றது, பசி இருந்தாலும் சாப்பிட்றது ஓகே, பட் வந்து ஜீர்ணிக்காமல் திரும்பவும் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கிறது, டெம்ட் ஆகி சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான ஒரு காரணமாகும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் மூலியமாக, யூரின் டெஸ்ட் மூலியமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். யூரின் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் போகுதா அப்படிங்கிறது பார்த்தா தெரியும். அதே மாதிரி பிளட்டில் வந்து ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகரோட லெவல், ஐ மீன் டயபெட்டிஸ்னோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் கீட்டோன் பாடிஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இந்த டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து யூரின் வந்து டர்பிடாக இருக்கும், தெளிவாக இருக்காது. ஒன்று எக்ஸசிவ் யூரினேஷன் இருக்கும், இல்லைன்னா யூரினில் வந்து டர்பிடிட்டி இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காக ஒயிட்டிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டயபெட்டிஸ்னோட சிம்டம்ஸ். டைப்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது வந்து இன்சுலின் வந்து அவங்க பேங்க்ரியாஸ் கணையம் வந்து கொஞ்சம் கூட சுரக்காது, சுத்தமாக அப்சல்யூட்டில் நில்லாக இருக்கும் இன்சுலின் செக்ரீஷன். அப்படி இருக்கும்போது பீட்டா செல்ஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து இன்சுலின் சுரக்காதனால அது வந்து டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இன்சுலின் வந்து கொஞ்சமாக ஃபங்க்ஷன் இருக்கும், இன்சுலின் செக்ரேஷன் கொஞ்சமாக இருக்கும் நம்ம பேங்க்ரியாஸில், பட் வந்து மீதி வந்து நம்மளுக்கு தேவைப்படுற உடம்புக்கு தேவைப்படுற செக்ரேஷன் மீதி இருக்காது, அதனால் நம்ம கொஞ்சம் தேவையான மெடிசின்ஸோ இல்லை இதுவோ எடுத்தோன்னா அந்த இன்சுலின் செக்ரேஷன் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணலாம். அது வந்து டைப் 2. டைப் 3 பார்த்தீங்கன்னா கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமனுக்கு வந்து, ஐ மீன் வயிற்றில் இருக்கும்போது குழந்தை இருக்கும்போது வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் வராது. அது ஒரு சில நேரத்தில் வந்து குழந்தை பிறந்ததுனே சரியாயிடும், ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே கண்டினியூ ஆகிறதும் வாய்ப்பு இருக்குது. அது அவங்க எடுத்துக்கூடிய லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான் இருக்குது, லைஃப் ஸ்டைல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பொறுத்து இருக்குது. ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து நிறைய கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு சுவைகளை சேர்த்துக்கணும், இனிப்பு சுவையை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அது வந்து நல்லது. உப்பு புளிப்பு கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு துவர்ப்பு உவர்ப்பு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டயபெட்டிஸ்க்கு வந்து நல்லது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. வயசு 35 ஆகுது மேடம். ஹலோ. எனக்கு
ஹலோ சாந்தம்மா, நீங்க இணைப்புல தான்மா இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. வயசு 35 ஆகுது மேடம். சரிம்மா. 6 வருஷமா சுகர் இருக்கு மேடம். அம்மா தொடர்ச்சியா பேசலாம், உங்க லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன், உங்களோட கேள்வியை கேட்கலாமா? ஹலோ, சுகர் இருக்கு மேடம். உங்க வாய்ஸ் ரொம்ப டவுனா கேக்குது, உங்க லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேம்மா. எதை சார்ந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சுகருக்காக கேட்கணும் மேடம். ஓகே சாந்தாம்மா, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணி உங்களோட கேள்வியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை உங்கள் லைனில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டயபெட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் என்ன? ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பெயர் என்ன? கிருஷ்ணவேணி மேடம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? கண்டிப்பா பெர்மனன்ட் கியூர் இருக்குமா. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இப்ப RGR மருத்துவமனையில பாத்தீங்கன்னா சக்கரை நோய்க்கு நல்ல மருந்துகள் இருக்கு, மூலிகை சாறு இருக்கு, இன்டர்னலா எடுக்கிற மெடிக்கேஷன்ஸ் இருக்கு, அண்ட் டயாபெட்டிக் ஊண்டு ஏதாவது இருந்ததுன்னா ஊண்டு ஆயில் கூட தரும், ஊண்டு நல்லா ஹீல் ஆகிட்டு வருது. இதில் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கும் போஸ்ட் பிராண்டியலோட லெவல் வந்து ஃபஸ்ட் டைம் செக் பண்ணிவிட்டு அவங்க ஆல்ரெடி பிளட் ரிப்போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சுட்டு அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தாலும் கூட இந்த மெடிக்கேஷன்ஸ் கூட எடுத்துகிட்டு ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கழித்து அலோபதி மெடிக்கேஷன்ஸை வந்து டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மெடிக்கேஷன்ஸை மட்டுமே கொடுத்து ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு அவங்களோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது, 6 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு சுத்தமாக மெடிக்கேஷன்ஸே இல்லாமல் கூட அவங்களால இருக்க முடியுது. டயபெட்டிஸ் வந்து சுத்தமாக சரியாகுது, பியூரா வந்து கியூர் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து வாழ்நாள் முழுக்க மருந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே ஃபைன். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு ஏறுது இறங்குது குறையவே மாட்டேன் மேடம். இப்போ போய் செக் பண்ணால் ஒரு ரீடிங் காட்டுது, இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு போய் செக் பண்ணால் அப்போ ரீடிங் அதிகமாக காட்டுது, இறங்கவே மாட்டேனது. எத்தனை வருடமா இருக்குமா மேடம் தைராய்டு? எத்தனை வருடமா இருக்குமா? 7 டைம் காட்டுது மேடம். இன்னொரு டைம் செக் பண்ணும்போது 9, அது மாதிரி 9 லாஸ்ட் மேடம், 9 மேலே தாண்டல. அப்படிங்களா, உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசமா? என்ன மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க? 12.5 மாத்திரை கொடுத்துக்கிறாங்க மேடம். சரிம்மா. வருமா சரிங்களா நீங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல வந்து ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர்தைராய்டிசம் இருந்ததுன்னா அயன் கண்டென்ட் வந்து உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கும், அயன் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். அண்ட் பிரெக்னன்சி பிளான் பண்ணால் எதுவும் பிரச்சனை இருக்காதா மேடம்? என்னம்மா? பிரெக்னன்சி கன்சீவ் ஆகுனா அது பிரச்சனை இருக்காதா மேடம்? கன்சீவ் ஆகலாம்மா, தைராய்டு இருந்தால் கூட கன்சீவ் ஆகலாம். அது கூட மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் கன்சீவ் ஆகலாம். நிறைய பேர் வந்து தைராய்டு வச்சுட்டு கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றிருக்காங்க சரிங்களா, அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் நான் சதுமலா பேசுகிறேங்க, கோயம்புத்தூர்லேருந்து. ஓகே, இப்போ யாருக்காக சமூகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தெரிஞ்சுக்க போறேங்க. உங்கள் வயசுமா? வயசு 53ங்க. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க.
சொல்லுங்கம்மா. பாதம் ரொம்ப வலிக்குதுங்க, குதிங்கால். குதிகால் வலி இருக்குங்களா? ஆமாங்க. அப்புறம் நடந்த ஸ்டெப் ஏறி இறங்கும் போது சவுண்ட் வருது மூக்குல. ஓகே, பேசலாமா? என்னம்மா, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினா சவுண்ட் வருதா? ஆமாங்க மேடம். முட்டுக்கல்ல சவுண்ட் வருதுங்களா? ஆமாங்க, மூட்டுக்குள்ள வந்து சவுண்ட் வருதுங்க. ஸ்டெப் ஏறி இறங்கும் போது சாதாரணமா நடக்கும் போது இருக்கேன். அப்படிங்களா, சரிங்க. குதிங்கால் தாங்க ரொம்ப, காலையில எந்திரிக்கும் போது குதிங்கால் ஊன முடியுது இல்லைங்க, ரொம்ப வலிக்குது. உங்க ஏஜ் என்னம்மா உங்களுக்கு? நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? நான் வெயிட் வந்து 64 இருக்கறேன். ஓகேம்மா. உங்க ஏஜ்மா? 53ங்க. 53. சரிம்மா. முட்டியில சத்தம் கேக்குது இல்லைங்களா? ஆமா. அது வந்து கிரெபிடேஷன்மா. உங்களுக்கு வந்து இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜாயின்ஸுக்கு இடையில இருக்க ஃப்ளூயிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அதை நீங்க நடக்க நடக்க அது சுரக்க ஆரம்பிக்கும்மா, சரிங்களா? முட்டுக்கல்ல வந்து ஆயில் ஏதாவது போடுங்க. ஆயில் வந்து போடுறது நல்லது. ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஜென்ரலா அட்லீஸ்ட் ஆயில் பாத் எடுக்க மாட்டீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆகுது எல்லா ஜாயின்ஸ்க்கும் ஆயில் கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லது. நார்மல் நல்லெண்ணெயே போடலாம், சரிங்களா? ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இருக்குங்களா உங்களுக்கு? மூணு வேளை ஃபுட் எடுக்காம பிரிச்சு சாப்பிடுங்க, நாலு வேளையா சாப்பிடுங்க, சரிங்களா? பலகீனம் அதிகமா இருக்கு. அது நீங்க நல்ல என்ன சொல்றது, பயர் வகைகள் எடுத்துக்கோங்க சார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல பயர் வகைகள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தானியங்கள் எடுங்க, சரிங்களா? வரகு திணை எல்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து சாமை, ராகி, கொள்ளு இதெல்லாம் வந்து உணவுகளில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வந்து, கருப்பு கொண்டக்கடலை வந்து வேக வச்சுட்டு நீங்கள் மார்னிங் ஒரு கப் சாப்பிடலாம். பச்சை பயிறு சாப்பிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். டயபெட்டிஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு நேரம் வந்து மூணு வேளை மட்டும் நான் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளட்டில் யூரின்லலாம் உங்களுக்கு சுகர் அண்ட் ப்ரோட்டீன்லாம் போயிடும். அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு உடம்பு பலகீனம் தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இன்சுலின் உடம்புல போதுமான இன்சுலின் இல்லாததுனால அந்த செக்ரீஷன்லாம் இருக்காது, அந்த இது நியூட்ரியன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு மூணு வேலையாக எடுக்கிற ஃபுட்ஸை வந்து நாலு வேலையாக பிரித்து பிரித்து சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும். ரெண்டு இட்லி அளவுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 4 hours 5 hours கழித்து கொஞ்சம் மீல் சாப்பிட்டுக்கலாம். ஸோ தட் யூரின்ல அண்ட் இதில் பிளட்டில் வந்து நிறைய வந்து சுகர் லெவல் இதுவாகாது. கொஞ்சம் அந்த சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நியூட்ரிஷன் ப்ராப்பராக போய் சேரும்போது உங்களுக்கு இதுவும் வந்து டயர்ட்னஸும் வந்து வராது. தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் சண்முகப்பிரியாங்க மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? கரூர் டிஸ்ட்ரிக்ட் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சண்முகப்பிரியா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அத்தைக்காக தான் மேடம். ஓகே, அவங்க வயசுமா? அவங்க வயசு 65 ஆகுதுங்க மேடம். ஓகேம்மா, அவங்களோட கேள்வி கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ சரிங்க. சொல்லுங்கம்மா. மேடம் சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். எங்க அத்தைக்காக கேட்குங்க மேடம். ம், சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு 65 ஆகுதுங்க மேடம். சரிம்மா. மேடம் காலில் ஆணிக்கால் இருக்குங்க மேடம், அது வலிக்குதுங்கிறாங்க. ஹலோபதி மெடிசன்ல வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க, ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போங்கிறாங்க. ஆனால் வந்து அது கியூர் ஆகிற மாதிரி தெரியல, அதுக்காக தான் மேடம் கேட்குறோம். அப்படிங்களா? கார்ன் ஃபுட் வந்து போயிட்டு போயிட்டு வருதுங்களா, இல்லை சரியா ஆக மாட்டேங்குதுங்களா? சரியா ஆக மாட்டேங்குது மேடம், அப்படியே அடர்த்தியா அப்படியே அப்பி இருக்க மாதிரி இருக்குங்க மேடம். புதியங்கால் இல்லைங்க மேடம், கொஞ்சம் இந்த மேக்கால விரல் இருக்குல்லங்க மேடம், விரலுக்கு பக்கத்துலங்க மேடம். விரலுக்கு பக்கத்துல இருக்குங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, அதுக்கு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் போடுறீங்களா நீங்க? என்னங்க மேடம், ஹலோபதி மெடிசன் தான் மேடம் போடுறோம், இது ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க மேடம்.
ட்ரெஸ்ஸிங் பண்றீங்க, அப்ப கூட சரியாகலங்களா? ஆமாங்க மேடம், பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் சரியாகலங்க மேடம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்காமா? ஆமாங்க மேடம், இருக்குங்க மேடம். எவ்வளவு வச்சிருக்காங்கம்மா ஃபாஸ்டிங்லயும் போஸ்ட்ப்ரான்டியலயும்? 150 160க்குள்ள தான் மேடம் இருக்கு. அப்படிங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 150 இருக்குங்களா? ஆமா 160 இருக்குங்க மேடம். சரிங்க, டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாதான் ஊன்ஸ் எல்லாம் ஹீல் ஆகும். சரிங்களா மேடம்? ஆ சரிங்க மேடம். நீங்க அதுக்கு மெடிக்கேஷன்ஸ் ப்ராப்பரா போட்டுட்டு வாங்க, பட் டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஹீல் ஆகும். சரிங்களா? சரிங்க மேடம். ஆர்ஜி ஏதாவது மருந்து மாதிரி வச்சு கட்டுற மாதிரி ஏதாவது சொல்றீங்களா மேடம்? மருந்து வீட்டுல இருந்தே மருந்து மாதிரி வச்சு கட்டுறதுக்காமா? ஆமாங்க மேடம். நீங்க ஆயில் போடுங்கம்மா, நீங்க நார்மலா ஆயில் போட்டுட்டு ஃபெர்மெண்டேஷன் கொடுங்க, அது வந்து மேல இருக்க ஸ்கின் வந்து சாஃப்டன் ஆகும். சரிங்களா? ஓரளவுக்கு அது சாஃப்டன் ஆச்சுனாலே அது உதிர்ந்து விழ ஆரம்பிக்கும். ஆயில் கொடுத்துட்டு டெய்லி ஃபெர்மெண்டேஷன் கொடுத்துட்டே வாங்க, அதுவே போதும். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஒன்று இருக்கு, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணால் இந்த கார்ன் இதெல்லாம் சரியாயிடுது. ஓகேங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சாந்திங்க, நான் அம்பிகரையில இருந்து பேசுறேன். ஓகே சாந்திமா, இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்கணுங்க. உங்க வயசுமா? எனக்கு 51. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. எனக்கு தைராய்டு பிபி எல்லாம் இருக்குமா? சரிங்க, எத்தனை வருஷமா தைராய்டு இருக்குமா? தைராய்டு இருக்கு, 30 இருக்குங்க. அப்படிங்களா, சரிங்க. ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா தைராய்டுக்கு? அப்படிங்களா, நீங்க சித்தா இதுலயே பாக்கலாங்களே, சித்தா தான் மெடிசன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல அலோபதி மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆயுர்வேதா மருந்து தாங்க சாப்பிடுறேன். ஆயுர்வேதிக் மெடிக்கேஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேம்மா, நீங்க ஏதாவது எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்றீங்களாமா? மார்னிங் டெய்லி யோகா இல்ல எக்ஸசைஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் செய்ய முடியுது, ஒரு நாள் செய்ய முடியல. எல்லாருக்குமே 24 தாம்மா, நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? மார்னிங்கில் வந்து புஜங்காசனம் பண்ணுங்க, வஜ்ராசனம், இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஆசனம் தான், யார் வேணாலும் பண்ணலாம். புஜங்காசனம், வஜ்ராசனம், அப்புறம் வந்துட்டு காலை தூக்கிட்டு இது பண்ணுறது அந்த ஆசனம், கப்போத்தாசனம்லாம் பண்ணிங்கன்னா பச்சிமோத்தாசனா பென் பண்ணி முட்டியை வந்து ஃபோர்ஹெட்டில் தொடுறது, அதே மாதிரி நின்றுகிட்டும் நீங்கள் பண்ணலாம். கீழே ஸ்ட்ரைட்டாக கையை நீட்டிட்டு கீழே பெண்ட் பண்ணி தொடரதும் நீங்கள் பண்ணலாம். அதுவும் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இதுவாகும். சரிங்களா? ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும். ஓகேங்களா? டைமுக்கு சாப்பிடுங்க, டைம் வந்து இது பண்ணாமல் சாப்பிடுங்க. நைட்டில் நல்லா தூக்கம் இருக்கணும், நிறைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் முடிஞ்சால் மெடிடேஷனும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தைராய்டுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குமா, மூலிகை சாறு எடுத்தாலுமே குணமாயிருது. சரிங்களா? நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? நான் திருச்சி மாவட்டத்துல வில்லேஜ் இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? வயசு 28. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 28 ஆகுது மேடம். சரிம்மா. ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. மாசம் மாசம் ஆனால் மென்சுரேஷன் வந்து கரெக்டாக ஆகவே மாட்டேங்குது மேடம். 3-4 அப்படியே ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறதுக்கு நீர் கட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அதுக்கு என்ன மெஷின்? அதுக்கு நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? எக்சர்சைஸ் பண்றீங்களா இல்ல மெடிக்கேஷன்ஸ் எடுக்கறீங்களா? பிசிஓடிக்கு இல்ல மேடம், சத்து மாத்திரை நான் குடுத்துட்டாங்க. அது போட்டோம்னா அது 2 ஒருக்க கரெக்ட்டா ஆகுது மேடம். அப்படிங்களா? மாத்திரை போடலன்னா நான் ஆக மாட்டேங்குது மேடம். சரிம்மா, நீங்க வந்து HP இதுக்கு முன்னாடி எப்ப செக் பண்ணிருக்கீங்கம்மா? இப்போ 2 மேடம். எவ்வளவு இருக்கு HP உங்களுக்கு? அது சரியா அது வந்து காமிக்கணும் மேடம். அது வந்து அப்படிங்களா? சரிம்மா, நீங்கள் வந்து இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறத விட கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுமா. லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி சீக்கிரமாக குணமாயிரும்.
அதோட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது சரிங்களா. அன்றாட வாழ்வியல்ல வந்து லோவர் அப்டமன் வந்து யூஸ் பண்ணணும் நீங்க, மீன்ஸ் எக்ஸசைசஸ் ஏதாவது இல்ல வீட்டு வேலைங்க நீங்களே செய்யறது. மார்னிங் எந்திரிச்சு ஒரு நீங்களே தான் செய்றீங்க? ஓகேமா. மார்னிங் எந்திரிச்சதும் ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா. அதே மாதிரி வந்துட்டு ஆசனாஸ் பண்ணுங்க, லோவர் அப்டமன் இது பண்ற மாதிரி ஆசனாஸ் பண்ணுங்க. மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அது சரியாயிடும் சரிங்களா. வீட்டில் இருந்த படிக்கே பிசிஓடிக்கு வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் எடுக்கணும். அண்ட் பிசிஓடிக்கு பெஸ்ட் மெடிசன் பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நீங்கள் பாலில் வேக வச்சு சாப்பிடலாம், பனங்கள் கண்டு சேர்த்து. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை துவையல் சாப்பிடுங்க. வில்வ இலையும் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு துவையல் பண்ணி சாப்பிடுங்க. பிசிஓடி நல்லா குணமாகும் சரிங்களா. கருவேப்பிலையும் வில்வ இலையும் சேர்த்துட்டு நீங்கள் ஒன்றா துவையல் பண்ணி சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து மார்னிங்கில் வந்துட்டு ஹாட் வாட்டர் குடிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர், அதில் வந்து 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அண்ட் 2 ஸ்பூன் பியூர் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா பிசிஓடி கண்ட்ரோல் ஆகும் சரிங்களா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? ஹலோ சொல்லுங்க. ஓகே, உங்களோட இணைப்பு அந்த அளவுக்கு தெளிவாக கேட்கல, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக புரியல சார். ஸோ அடுத்த முறை கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பு இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நாங்கள் சுதா பேசுகிறோம். எங்கேருந்து மாங்கிறீங்க? ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கோசரம் தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 31 மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க மேடம். எனக்கு நீர் கட்டி இருக்கு. சரிம்மா. நாங்க IVF ட்ரை பண்ணோம் மேடம், அது அபார்ட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஓகே. 2 இயர்ஸ் பிஃபோர் பண்ணது, அது அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ எண்டோமெட்ரியம் வந்து எனக்கு தின்னா இருக்கு அப்படின்றாங்க. சரிம்மா. இப்போ வந்து IUIக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேடம், அது வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி டேப்லெட் எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இப்போ இந்த எண்டோமெட்ரியம் திக் ஆகுறதுக்கு என்ன மேடம் பண்றது? மேரேஜ் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகுதுமா உங்களுக்கு? 3 வருஷம் ஆகுது மேடம். 3 வருஷம் ஆகுது. நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணனாலேருந்து நல்லா பீரியட்ஸ் ஆகுமாம்மா உங்களுக்கு? இல்லைங்க மேடம், ரெகுலராக இருக்காது. ரெகுலராக பீரியட்ஸ் ஆகாது இல்லைங்களா? ஆகாது மேடம். ஏன்னா வந்து எண்டோமெட்ரியல் வால் ஷ்ரெட் ஆகி தான் வந்து மாதம் மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் சரிங்களா. அந்த 28 டேஸ்க்குள்ளே வந்து அது வளர்ந்து அது வந்து ஷ்ரெட் ஆகி தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். அதுக்கு வந்து ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் தான்மா எடுக்கணும். வீட்டில் இருந்த படிக்கே ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. ப்ராப்பராக ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன இது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கீங்க? அலோபதியில் தான் IVF ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேம், அலோபதியில். ஓகே, ஒரு தடவையாவது நீங்கள் கன்சீவ் ஆனீங்களாம்மா IVF இல்லாமல்? IVF இல்லாமல் ஆகல மேடம். ஆகலை இல்லைங்களா. நீங்கள் ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா இது சரியாகும்மா உங்களுக்கு சரிங்களா. RGR மருத்துவமனையில் இதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சொல்லுங்கம்மா. வயசு வந்து 25, எனக்கு வந்து இடுப்பெல்லாம் ரொம்ப சதையா இருக்கு, தொப்பையா இருக்குது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. மேரேஜ் ஆயிடுச்சாமா உங்களுக்கு?
ஆயிருச்சு. ஒரு ஒரே குழந்தை இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குண்டாயிட்டீங்களா? ஆமா, குழந்தை பிறந்ததுதான் குண்டாயிட்டேன். சரிம்மா, உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நார்மலா எல்லாம் சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிடுவாங்க, அதிகமாலாம் எதுவும் சாப்பிட மாட்டோம். சரிம்மா, நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா? நார் சத்து அதிகமாக எடுத்துக்கோங்க. மூணு வேலையும் தவறாமல் சாப்பிடுங்க, அது ஒன்று. நார் சத்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்லா மென்று சாப்பிடுங்க. மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்க சரிங்களா? உணவில் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு பியூர் ஹனியில் போட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வயசுமா 44 மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? சரிங்க மேடம். மேடம், எனக்கு 2004 வந்து தைராய்டு கிளாஸ் கிட்ட சட்டி இருக்கு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க மேடம், அந்த கிளாண்ட் எல்லாத்தையுமே. சரிம்மா. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நார்மலா இருந்தாங்க மேடம். அப்புறம் 2011 வந்து அப்படியே கை கால் எல்லாம் நல்ல பயங்கரமா வீங்கி அதிக வருஷமா வந்தீங்க மேடம். அதுக்காக சித்தா இல்லானே அப்புறம் ஆயுர்வேத எல்லா ட்ரீட்மெண்ட் மசாஜ் எல்லாம் பண்ணி பார்த்தாலும் வீட்டெல்லாம் இப்ப இல்லைங்க மேடம். வலி மட்டும் குறையவே மாட்டேங்க மேடம். எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லீங்களா? வலி குறையவே மாட்டேங்குதுங்களா? நடக்கிறதோ எதுவும் வயிற்று தூக்குறதோ என்னால ஒரு செய்ய முடியாதுன்ற மாதிரி இருந்தாரு. வர்ம சிகிச்சை இதுக்கு நல்ல பலன் அளிக்குமா? மத்தபடி வீட்டுல இருந்த படிக்கு நீங்க கொள்ளு பார்லி வந்து இது பண்ணி கஞ்சி வச்சு குடிங்க சரிங்களா? கொள்ளு பார்லி தனித்தனியா வறுத்துட்டு நிறுத்திய ஒன்னா போட்டு ஃபைனா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கஞ்சி மாதிரி பண்ணி குடிங்க. பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? டெய்லி ஈவினிங்ல குடிச்சிட்டு வாங்க. மார்னிங் எம்டி ஸ்டமக்ல குடிக்க கூடாது. ஈவினிங் டைம்ல குடிச்சிங்கன்னா வயிறு புண்ணாகாது, அந்த கொள்ளுனுடைய இது வந்து பார்லி இது பண்ணிக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் போட்டுட்டு நீங்கள் கஞ்சி வச்சு குடிங்க. ஓரளவுக்கு இந்த பெயின்லாம் நல்லா குறையும், உங்களுக்கு நல்லா யூரினேஷனும் ஆகும் சரிங்களா? ஓகே. மற்றபடி ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குமா? ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸில் இதுக்கு நல்ல தீர்வு காணலாம். பெயினோ இல்லை ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கோ நல்ல ஒரு சிகிச்சை இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஓகே, நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? செல்வி மேம், ஈரோட்லேருந்து பேசுகிறோம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு கேட்கணும் மேடம். உங்கள் அம்மாவோட வயசு என்னம்மா? 45 மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு 6 சுகர் இருக்குங்க. சரிமா. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு 2 டேப்லெட் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 3 டேப்லெட்டே எடுத்துக்கிறது இல்லை. அந்த நகைப்பழ பொடி அந்த மாதிரி நாட்டு வைத்தியம் தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ கண்ட்ரோலில் தான் இருக்குங்க மேம். ஒரு 10-20 மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்கு. இருந்தாலும் அவங்க அந்த பின் கழுத்துல முடிக்கு கீழே வந்து ரொம்ப பயங்கரமாக பிக்குது. டெய்லியுமே பிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க மேடம். அதை வந்து ஆற மாட்டேங்குது, புண்ணாயிடுது.
என்ன ப்ராப்ளம், அதனால அதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் மேம்? வீட்டில் இருந்து படிக்க பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகும்போது பார்லி ஊற வச்சுக்கோங்கம்மா. பார்லி கஞ்சி பண்ணிடுங்க. பார்லி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அந்த கஞ்சியில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதனோட பொடி போட்டுட்டு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதில் ஹனி ஆட் பண்ணி குடிங்க. டெய்லி தொடர்ந்து இது குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா டயபெட்டிஸ் கட்டுக்குள்ளே வரும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த இதுக்கு வந்து ஊண்ட் ஆயில் இருக்குமா, ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஊண்ட் ஆயில் போட்டிங்கன்னா அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்க அந்த மடிப்பு சொன்னீங்க இல்லைங்களா, ஏதோ புண்ணு மாதிரி இருக்கிறது, அது வந்து சரியாகும் உங்களுக்கு நல்லா. ஓகே, நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆனந்தலக்ஷ்மி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னை. இப்போ யாருக்காக ஆனந்தலக்ஷ்மி கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். உங்கள் வயசுமா? எனக்கு 24. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, எனக்கு கல்யாணம் 1 வருஷம் ஆகுது மேம். சரிம்மா. 1 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம் பேபிக்காக. சரிம்மா. பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. 2 மந்த்ஸ் டேப்லெட் சாப்பிட்டோம், சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேபிக்காக ட்ரை பண்ணோம். 2-3 ட்ரை பண்ணியிருக்கோம், இன்னும் பேபி நிற்கலை. அது வேற எதனா ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காக சொல்லுங்கம்மா. அதுவும் வேற எதனா ப்ராப்ளம் எனக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்கு. அதனால நீங்கள் மேரேஜ் ஆகி ஒரு 1 இயருக்குள்ளே ஒரு தடவை கூட கன்சீவ் ஆகலையம்மா நீங்கள்? ஆமாம், கன்சீவ் ஆகலை. இதுக்கு முன்னாடி பிசிஓடி இருந்திருக்காமா உங்களுக்கு? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணோம், பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணீங்க, பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. மற்றபடி உங்களுக்கு மென்சுரேஷன்லாம் ரெகுலராக இருக்கா? ஆ, ரெகுலராக தான் இருக்கும். ரெகுலராக இருக்குது, ஒரு தடவையும் மிஸ் ஆனதில்லை இல்லைங்களா? ஒரு நம்ம ஒரு தடவையும் மிஸ் ஆனதில்லை. ஆனால் டைம் மென்சஸ் டைம் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி ஒரு ட்ராப்பாக வரும், 5 டேஸ், அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக வரும் மீனுக்கு. ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? புரியல. ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு ட்ராப் மட்டும் இருக்கும். ஒரு ட்ராப் மட்டும், பிளட்டாக வராது, லைட்டாக அழுக்கு மாதிரி, திக் பிளட்டாக. ஓகே ஓகே ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீங்கள் வந்து ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா இது சரியாயிடும். பிசிஓடிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் டெய்லி நைட்டில் கடுக்காய் பொடி சாப்பிடுங்க. கடுக்காயை வந்து வாங்கி நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு மேலே இருக்க இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கொட்டையை இடிச்சிங்கன்னா கொட்டையை தனியாக, இதை தனியாக எடுத்துடலாம். அந்த ஸ்கின்னை மட்டும் தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நைட் 1 ஸ்பூன் ஹனியோடு அது சேர்த்து குறைச்சி சாப்பிட்டுட்டே வாங்க. அது முடிச்சுட்டு 1 டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி மார்னிங்கில் எந்திரிச்சதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அரை நெல்லிக்காய் எடுக்கக்கூடாது, பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காயை வந்து நீங்கள் டீசீட் பண்ணிவிட்டு அது மீன் கொட்டையை எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்சியில் அடைச்சிட்டு நீங்கள் அதுவும் ஜூஸாக எடுத்துக்கலாம். நல்ல பலன் அளிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர், நான் உமா விஜயகுமார், திருமலை வாயிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான், எனக்காக தான். எனக்கு 56 வயசாகுது. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். கடந்த ஒரு 6 மாசமா ரொம்ப தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இப்படியே இருக்கு டாக்டர் எனக்கு. சரிங்க. மயக்கம் வாந்திலாம் வந்து 4 ஹவர்ஸ் அப்படியே கண்டினியூவா இருக்கு. அது அலோபதி மெடிசன் அங்க போனேன், அங்க போனா வெர்டிகோ அப்படின்ட்டு அப்புறம் வெர்டிங் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 16 mg கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப அலோபதி மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது. சரி, உங்க ப்ரோக்ராம் பார்த்து நீங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலாம் இருக்கேன். கழுத்து வலி இருக்குங்களா உங்களுக்கு? கழுத்து வலின்னா என்ன டாக்டர்? கழுத்து வலி, வாந்தி, அதுதான். ஓகே, இது மார்னிங்ல இருந்துட்டு அப்புறம் சரியாயிடுதாமா? இல்ல டாக்டர், எப்ப வருதுன்னே சொல்ல முடியல, எந்த நேரம் வேணா வரலாம் அப்படி இருக்கு. அப்படிங்களா? எடுத்துக்கிறதுனால பரவாயில்லன்னு இருக்கு. இப்ப வேற வழி இல்லாத அந்த டேப்லெட் எடுத்து எடுத்துக்கிறேன் நானு. ஓகே, வரும். மெடிக்கேஷன்ஸ், அலோபதி மெடிக்கேஷன்ஸ் தான் எடுக்கிறீங்க, இது வரைக்கும் ஹெர்பல் எடுத்தது இல்லை இல்லைங்களா? இல்ல இல்ல டாக்டர், எடுத்தது இல்லை. ஓகே, ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ்ல இதுக்கு நல்ல முறைகள் இருக்கு. அண்ட் வர்ம சிகிச்சை நல்ல பலன் அளிக்கும் உங்களுக்கு. இந்த தலை சுத்தல், நாசியேட்டிங் சென்சேஷன் வரும்போது என்ன பண்றீங்கன்னா, இஞ்சி சாறு இருக்கு இல்லைங்களா, இஞ்சியை நல்லா துருவிட்டு, அதெல்லாம் போட்டா இன்னும் தலை சுத்தல் அதிகமா இருக்கு. இருங்க, சொல்றதை கேளுங்கம்மா. இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க.
இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் தேனில் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. நீங்கள் ஒரு 48 டேஸ் சாப்பிட்டுட்டே வாங்க. இந்த தலை சுத்தல் மயக்கம்லாம் நல்லா உங்களுக்கு குறையும், சரிங்களா? ஒரு நாள் அந்த டைமுக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்காது. 48 டேஸாவது நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், இங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். உங்கள் பெயர்மா? என் பேர் சாந்தி. ஓகே. இப்போ யாருக்காக சாந்தி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்டுக்கணும். என் வயசு வந்து 33. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க. உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்கம்மா? டாக்டர் வணக்கம். டாக்டர் சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு 2 வருஷமாக டைட் இருக்கு. சரிம்மா. ஸ்டார்டிங்லேயே சித்தாவில் போய் ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அதோட லெவல் வந்து கம்மியாச்சு, 3 பாயிண்ட் சம்திங் வந்தது. சரிம்மா. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து எனக்கு செக் ஆகல. இப்போ வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக இல்லைங்களா? ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு செகண்ட் டிகிரி இப்போ பிறந்து ஒரு 4 மாதம் ஆகுதுங்க. ஓகே. அது ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போய் ரீசெண்டாக ஒரு 20 டேஸ் முன்னாடி செக் பண்ணோம். அப்போ வந்து தைராய்டு லெவல் TSH வந்து 0.771 இருக்கு. ஓகே. டேப்லெட் சாப்பிடல, ரொம்ப லோ ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இதுக்கு என்ன பண்றது? 0.771 இருக்குங்களா? நார்மலைஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா உங்களுக்கு? அப்புறம் நீங்க நார்மலைஸ் ஆயிடுச்சு, அதனால நீங்க மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டாமா? நார்மல்ல தான் இருக்கு. 0.200ல இருந்து இருக்கலாம்னு இருக்கு. நார்மல்ல தான் இருக்கு. இப்போ நான் டேப்லெட் எடுக்கலாமா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. வேண்டாமா, நீங்க பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? என்னங்க? பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல கூட உங்களுக்கு ரெகுலரா மென்சுரேஷன் ஆகாது. அது தைராய்டு இருக்குமோ நீங்க பயப்படாதீங்க. ஃபீட் பண்ற டைம்ல வந்து ப்ராப்பரா மென்சுரேஷன் இருக்காது. நல்ல ஃபீடிங் இருந்தா ஒரு சில நேரம் ஒரு 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கழிச்சு கூட உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலாம். பேபிக்கு ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ஆகும்போது கூட. என்னம்மா? ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா. டேப்லெட் எடுக்கலாமா வேண்டாமா? சரியா கேக்கல. டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டாமா நீங்க? எவ்வளவு நாளைக்கு எடுக்க வேண்டாம்? இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். நீங்க ப்ராப்பரா பேபிக்கு ஃபீட் பண்ணுங்க. ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பரா மென்சுரேஷன் ஆகுதாங்கிறது பாருங்க. பாப்பாக்கு வீனிங் எல்லாம் ஆரம்பிச்சிருவீங்க இல்லைங்களா? ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீடிங் குறைஞ்சது அப்படின்னா ரெகுலரா மென்சுரேஷன் ஆகுதா பாருங்க. அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க எடுக்க வேண்டாம், சரிங்களா? வீட்டில் இருந்த படிக்கே சீதாப்பழம் இலை, கொய்யா இலை வந்து மார்னிங் வந்து அரைச்சிட்டு ஜூஸ் ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க. 2 ஜூஸையும் எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி டெய்லி குடிச்சிட்டே வாங்க. தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க. தைராய்டு சப்போஸ் இது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஆக விடாது. நார்மலாக ஹார்மோன்ஸ் லெவல் வந்து கரெக்டாக அப்படியே இருந்துக்கிட்டே வரும், சரிங்களா? தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 21 டேஸ் இல்லை 48 டேஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தைராய்டு நார்மலைஸ் ஆயிரும். பேபிக்கு ஃபீட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? என் பேர் பாலகௌரி. ஓகே. இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எங்கள் அம்மாக்காக பேசுகிறேன். உங்கள் வயசுமா? எங்கள் அம்மா வயசு 55. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? எங்க அம்மாக்கு கையில நீர்க்கட்டி மாதிரி இருக்கு சொல்றாங்க. வலது கையில தான் முதல் இருந்தது, வலது கையில தான் முதல் இருந்தது. 6 மந்த்ஸா ரொம்ப பெயினா இருந்தாங்க. அவங்க சும்மா சாதாரண வலி அப்படின்னு நினைச்சிட்டு அது கேர்ஃபுல்லாவே இல்லாம எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பக்கமும் வலிக்குது சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனா உள்ள நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. முதோ கை தூக்க முடியல, அசைக்க முடியல சொல்றாங்க. லைபோமான்னு சொன்னாங்களாமா? லைபோமா சொன்னாங்க. லைபோமாங்கிறது கொழுப்பு கட்டிமா? நீங்க அதுக்கு வீட்டுல இருந்த படிக்க ஒத்தனை கொடுத்தீங்கனாலே சரியாயிடும், சரிங்களா? டெய்லி குடுக்குறாங்க மேம். அது என்னது, நெல் என்னதோ சொல்வாங்களே, தவிடா? தவிடு, தவிடு ஒத்தனை குடுக்குறாங்க. சரி. காண பயிர்ல சாப்பிடலாமா என்னென்னமோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பயப்படுறாங்க, கை அசைக்கவே முடியலையா, துவைக்க மெட்டபாலிசம்ல வந்து
அது கரையும் சரிங்களா. கொழுப்பு கட்டி தான் எல்லா வேலையுமே பண்ணலாம். எல்லா வேலையுமே பண்ணாங்கன்னா பாடி ஹீட்டை பாய்ச்சனாலே அது தன்னால கரைஞ்சிரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா. இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். மேலுக்கா வந்து ஃபொமெண்டேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும், ஒத்தனை மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். பட் இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது நம்மளோட ட்ரைகிளிசரைட் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், எல்டிஎல் லெவல்லாம் நல்லா குறைஞ்சுதானா இந்த கட்டி வந்து தன்னாலேயே சரியாயிடும். வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அலோபதியில் ஹெர்பலில் வந்து மூலிகை இருக்குது. மூலிகை மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கியூர் ஆகும் சரிங்களா. இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு நல்ல தீர்வு இருக்கும். ஒபிசா இருப்பாங்களா ஆளு? ஒல்லியா இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்போ சரி பண்ணிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஆ வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். நாங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். உங்க பேர் சார்? என் பேர் விக்னேஷ். எங்க அம்மாக்கு தான் கேட்கணும். அவங்க வயசு? அவங்க வயசு 53 ஆகுது. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க அம்மாக்கு மூட்டு வலி ரொம்ப இருக்கு. ஓகே. ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றாங்க. என்னங்க? ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றாங்க. ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றாங்களா? சரிங்க. அதான் வேற ட்ரீட்மென்ட் வேற எதுவும் எடுக்கல. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? திருநெல்வேலியிலிருந்து நிறைய கீரைகள் பழங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி சுக்கு வந்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டே வாங்க. சுக்குப்பொடி ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி அதை வடிகட்டிட்டு தேன் பியூர் ஹனி ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வர சொல்லுங்க. நல்ல ஓரளவுக்கு டைஜஷன் ஆகும். மற்றபடி ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு நல்ல மெடிக்கேஷன்ஸ் இருக்கு. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வர்மாவும் கொடுக்குறாங்க, அண்ட் இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸும் கொடுக்குறாங்க. நல்லபடியாக குணமாயிட்டு வருது சரிங்களா. பியூர் தேனா இருந்தால் சுகர் ப்ரெஷரை ஒன்றும் பண்ணாதுங்க. நல்லது உடம்புக்கு எடுத்தீங்கன்னா சரிங்களா, கஃபத்தையும் வாத்தத்தையும் அது நல்லா குறைக்கும். சரி மேடம். ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். நன்றிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? பேசுறேன். உங்க பேர்மா? என் பேர் வந்து ஜெயா. யாருக்காக ஜெயா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக பேசுறேன். அவங்க வயசுமா? 20 வயசு ஆகுது. அப்படிங்களா, தொடர்ந்து இப்படியே இருக்குங்களா? 60 டேஸ், 50 டேஸ், ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆகுதுங்களா? ஆமா ஆமா. ஓகே, அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களாம்மா? இல்லை இல்லை, ஒன்றும் பார்க்கல. இல்லைங்களா? ஆள் எப்படி இருப்பாங்க? குண்டா இருப்பாங்களா இல்லை ஒல்லியா இருப்பாங்களாம்மா? நார்மலாக இருப்பாங்க, குண்டு முறையாது ஒட்டி முறையாது. ம் ம் ம். பிசிஓடி பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை செக் பண்ண போகல. ஓகேம்மா, அயர்ன் வந்து உடம்புல கம்மியாக இருந்தாலும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆகாதுமா, தள்ளி தள்ளி போகும் சரிங்களா. அயன் கண்டென்ட் இருக்க மாதிரி ஃபுட்ஸ் எடுக்க சொல்லுங்க. டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுங்க. பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதோட கருவேப்பிலை ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் இந்துப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் சரிங்களா. தொடர்ந்து இதை குடிச்சிட்டே வர சொல்லுங்க, பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அன்றாட உணவுகளில் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க சரிங்களா. நன்றிம்மா.
நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நாங்க பாளையங்கோட்டையில இருந்து பேசுறோம். உங்க பெயர் சார்? என் பேர் சிவஞானம் மேம். இப்ப யாருக்காக சார் கெடுத்துறச்சுக்க போறீங்க? எங்க அம்மா தாண்டி மேம். அவங்க வயசு? 50 வயசு ஆகுது மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். மேம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கு, அது போக ஏற்கனவே கால் வலி, இந்த சுகர் எல்லாமே இருக்கு, சுகர் ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. சரிமா. கொஞ்சம் ரொம்ப தொண்டை எல்லாம் இருமலா இருக்கு, ராத்திரி தூங்க முடியல, ஒரே இருமல், தாட கிட்டக்கெல்லாம் கொஞ்சம் வீக்கம் அந்த சைட் எல்லாம் நிறைய இருக்கு. சரிமா. எலும்பெல்லாம் வலிக்குங்கிறாங்க, கை கால்லாம் வீக்கமா இருக்கு. ஹீமோக்ளோபின் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க? 6 கிட்டத்தட்ட தான் இருக்கு மேம். ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜாயிண்டிஸ் வந்திருக்குங்களா உங்களுக்கு? என்னது மேம்? இதுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல மேம், இல்ல மேம், அதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு தடவை இந்த காய்ச்சல், சிக்கன் குனியா காய்ச்சல் வந்ததெல்லாம் வந்திருந்தது, அது கிளியர் ஆயிடுச்சு இப்போ. சரிங்க. ரொம்ப கால் கை கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்க. டயாபெட்டிஸ் கட்டுக்குள்ள இருக்குங்களா? அதெல்லாம் கட்டுப்படிய லிமிட்டா தான் இருக்கு, அளவா தான் இருக்கு. லிமிட்டா தான் இருக்கு. ஓகே. அம்மாக்கு வந்து சிஸ்டம் நிறைய இதுவா இருக்கு. வீட்டுல இருந்தபடி பாத்தீங்கன்னா கீழாநெல்லி செடி இருக்கு இல்லைங்களா? கீழாநெல்லி, கீழாநெல்லி. ஆமா, கீழாநெல்லி, சிறு குறிஞ்சா, சிறியானங்கை, இது மூணும் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் லீவ்ஸாவே எடுத்துக்கோங்க சரிங்களா? நல்லா அரைச்சிட்டு அந்த சாறு வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க. வாட்டர் வச்சுட்டு பாயில் பண்ணி நல்லா ஒரு ஹாஃப் அளவுக்கு ரெடியூஸ் ஆகணும். அது ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்க சொல்லுங்க டெய்லி சரிங்களா? டெய்லி குடிச்சிட்டே வர சொல்லுங்க. சிஸ்டம் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். லிவர் ஃபங்க்ஷனும் குறவா இருக்கு அவங்களுக்கு, அண்ட் டோட்டல் சிஸ்டமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. இது தொடர்ந்து எடுத்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாகும். இதை தவிர்த்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல மெடிக்கேஷன்ஸ் இருக்கு, இதுக்கு முடிஞ்சா பாருங்க, நல்ல கியூர் இருக்கும். ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஆ வணக்கம் மேடம். சரிமா. அது வந்து கொஞ்சம் அப்படியே மாதிரி டயரக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க, அப்புறம் நார்மலாக இது மறுபடியும் அதே மாதிரியே வந்துடுது. டெய்லி இருக்கிறது இல்லை, எங்கேயாவது ரொம்ப தூரம் நடந்தால் படி ஏறினா அந்த மாதிரி வந்துடுது. அப்படிங்களா? முட்டில் சத்தம் கேட்குதா? ஆ, சத்தம் கேட்குதா இல்லை, மடக்குனா ஒரு மாதிரி மடங்கு மடங்கு சொல்லி கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப நாளாக இல்லை, எப்பயாவது ஒரு வாட்டி வரும். வீக்கம் மட்டும் இருக்கு இல்லைங்களா? ஆ, வீக்கம் மட்டும் இருக்குது, அப்படியே புஸ்தனும் வீங்கிக்குது, ஏதாவது தைலம் தேட்டி ரெஸ்ட் எடுத்து அப்படியே அமைங்கிடுது. நெருஞ்சில் முள் இருக்கு இல்லைங்களா? யானை நெருஞ்சல் இருக்கு இல்லைங்களா? நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். யானை நெருஞ்சல் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, வெறும் வானிலையில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கஷாயம் வைங்க, நல்லா ரெடியூஸ் ஆகட்டும். ஒரு கால் மடங்காவது நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு காலையில் சாயந்தரம் ஒரு 30 ml 30 ml குடிச்சிட்டே வர சொல்லுங்க டெய்லி, நல்லா ரெடியூஸ் ஆகும் வீக்கம் சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு ஒரு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அன்றைய தினம் கட்டளையும் பேக்கிங் ஓன்.